ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறேன் ஐ பேரி எவ்ரி திங் எப்பசோட் த்ரீயே தான் சோ மறக்காம கீழே லைக் பண்றீங்க அதே மாதிரி பண்ணலயா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்பதான் இதுக்கத்த வர எப்பிசோட நோட்டிபிகேஷனா வரும் சரி வாங்க நம்ம டைம் நம்ம எப்படிக்குள்ள போகலாம் எதுக்குன்னே தெரியல ஸ்டார்டிங்லயே அவன் வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக இவனை கூப்பிடுறான் ஆனா நோரு ரொம்ப டயர்டா இருக்கான் உன்னோட வீட்டுக்கு போகணும் அப்படின்னு தான் பாக்குறான் ஆனா என்ன பண்றது இவங்க வந்து என்ன விட மாட்டாங்க போல இதுக்கப்புறம் அவங்க வேற ஒரு குறாங்க இப்பதான் அவனுக்கே புரியுது அதாவது இந்த பர்சன் நம்ம நோரு கூட சண்டை போடணுமா நீ இங்க இருக்கிற எந்த வெப்பனை வேணா யூஸ் பண்ணிக்கலாம் ஏதாச்சும் ஒண்ணு யூஸ் பண்ணி உன்னோட தைரியத்தை என் கிட்ட காட்டு அட இதுவும் நல்ல வாய்ப்பா தான் இருக்கும் ஏன்னா எனக்கு வந்து அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஒண்ணும் இல்ல ஆனா இவருக்கு நிறையவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இவரு இருந்து நம்ம நிறைய விஷயத்த கத்துக்கலாம் ஆனா இது வரைக்கும் நான் ட்ரைனிங் பண்ணும் போது கூட நான் தனியாக தான் ட்ரைன் பண்ணிருக்கேன் இந்த மாதிரி வாய்ப்பு எனக்கு கிடைச்சது இல்ல அங்க நூறு ஒரு கட்டையாலான ஒரு வெப்பனை கட்டுறான் நான் இதை தான் சண்டை போட போறேன் இதுக்கப்புறம் அந்த சண்டையை ஆரம்பிக்குது அங்க யாருக்குமே ஒண்ணுமே புரியல அட யார் இவன் நம்ம கேப்டனுக்கே சேலஞ்ச் பண்ணிருக்கான் இவனுக்கு வந்து சா சாகணும்னு ஆசை இருக்கு போல அங்க நோருக்கும் ஒன்னும் புரியல அதாவது இவனுக்கு எவ்வளவு தரமா இருக்குன்னு எனக்கு சரியா தெரியல ஆனா என்னோட பெஸ்ட் நான் கொடுக்க போறேன் இதுக்கப்புறம் அவன் தாக்க ஆரம்பிக்கிறான் அதுல இருந்து ஆளு தப்பிக்கிறான் இதே மாதிரி ஒரு ஒரு வாட்டி அவன் தாக்கும் போது நோர் நோட்டீஸ் பண்றான் அதாவது அவன் நகர்றது கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு நல்லாவே புரியுது அதாவது அவன் எனக்கு ஹோல் பேக் பண்றான்னு ஆனா இது வந்து சரியா இல்ல இதனால அவன் தாக்கி நிற்கும் போதே சொல்றான் நிறுத்துங்க நீங்க வந்து உங்களோட முழு திறமையை காட்டாம ஹோல் பேக் பண்றீங்க ஆமா ஆமா நான் வந்து ஹியூமன்ஸ் கிட்ட அவளைக்கும் இந்த மாதிரி திறமையெல்லாம் காட்ட மாட்டேன் ஆனா நீ சொல்லும் போது நான் காட்டி ஆகணும்

போயிடுறான் இதுக்கப்புறம் சீன் பாஸ்ட்டுக்கு போது கில்பர்ட் அவனை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான் நான் இப்போ இந்த ஸ்பியரை என்னோட கையில் எத்தனும் அப்பத்துல இருந்து நான் ஜெயிச்சுதான் இருக்கேன் என்ன இது வரைக்கும் யாராலையுமே தோக்கடிக்க முடியல மக்கள்லாம் என்ன பத்தி என்ன தெரியுமா பேச ஆரம்பிச்சாங்க அவ்வளவுதான் இவனாலாம் யாராலையுமே தோக்கடிக்க முடியாது அப்படின்னு தான் பத்தி பேசுன்னு இருப்பாங்க ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயம் தெரியும் ட்ரைனிங் வந்து நம்மளோட ஒவ்வொரு டெக்னிக்கையும் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணும் அதே மாதிரிதான் நானும் நல்லாவே ஸ்ட்ராங் ஆனேன் இதுக்கப்புறம் வேற ஒரு சீனை காட்டுறாங்க அவன் மலை பகுதியில நின்று அந்த வில்லேஜை பார்த்து நிற்பானா பின்னாடியே ஒருத்தர் வந்து சொல்றாரு வந்து சிட்டில வந்து என்ஜாய் பண்ணி அதாவது உனக்கு ஃபன் கிடைச்சதா எனக்கு ஃபன் கிடைச்சது அப்படின்னு சொல்றத விட எனக்கு ரொம்ப போரிங்கா இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன் நான் வந்து இன்னும் கேள்விப்பட்டேன்னா நீ வந்து நிறைய சிட்டிக்கு போய் நிறைய பேர் சேலஞ்ச் பண்றியாமே அதாவது உன்னோட யாராச்சும் ஸ்ட்ராங்கா இருக்காங்களா அப்படின்னு செக் பண்றதுக்கு ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உன்னை விடவும் யாருமே ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன் நீங்க என்ன சொல்ல வரீங்க கேபிட்டல்ல இருக்கிற ஸ்ட்ராங்கான ஆளுங்களே நான் தோக்கடிச்சிட்டேன் தெரியாது உன்னை கிங்டம் வந்து ஒரு மாதிரி அப்படியே சரிய ஆரம்பிக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன் அதனாலேயே என்னவோ தெரியல கிங்டம்ல நிறைய பேரை ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி அவங்க கேதர் பண்றாங்க அந்த இடத்துக்கு ஸ்ட்ராங்கான ஆளுங்களும் போயிருப்பாங்க

இருக்கிற போல ஏன்னா உன்னோட டிவைன்ஸ் பியர் அந்த டைட்டில் வந்து வேற யாருக்கும் போயிருக்கு ஆனா எனக்கு அதை பத்திலாம் கவலை இல்ல டைட்டில் வந்து ஒரு தலைவலி தான் அதுக்கும் மேல நான் எதுக்கு அதை பத்தி கவலைப்படணும் ஏன்னா அவ வந்து ஸ்ட்ராங் சொல்றதோட ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆனா நான் நம்புறது என்னன்னா உங்க மாதிரியே இன்னும் ஸ்ட்ராங்கான ஆளுங்க வந்து இருப்பாங்கன்னு நம்புற மாஸ்டர் என்ன மாதிரின்னு சொல்றியா அப்பன்னா அது இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும் ஆனா உங்களுக்கு போர் அடிக்கலையா இந்த அட்வென்ச்சர் இருக்கலாம் நீங்க ட்ரெயின் பண்றது உங்க மேல தினமும் ஹிட் பண்ணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க ஆனா யாராலுமே ஹிட் பண்ண முடியல இதெல்லாம் எதுக்கு பண்றேன்னா ஏன்னா அவங்க தான் இந்த கிங்டமையே ப்ரொடெக்ட் பண்ண போறாங்க அதே மாதிரி ஒரே மனுஷனால தனியால இந்த வார ஜெயிக்க முடியாது யாருக்கு தெரியும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் என்ன விடவும் யாராச்சும் ஸ்டாங்காவும் வரலாம் அப்படியே சொல்றீங்க சரி பாக்கலாம் இந்த ஜென்ரேஷன்ல வராங்களான்னு இதுக்கப்புறம் அங்க கில்பட்டம் இத பத்தி தான் யோசனை இருக்கான் எதிர்பார்க்கல இவன் வந்து இப்படிப்பட்டவனா இருப்பானு அவனை என்னால பூஞ்சிக்கவும் முடியல ஏன்னா அவன் வரும்போது எந்த விதமான இன்ட்ரெஸ்டும் இல்லாம தான் வந்தான் ரிவார்டையும் அவன் வந்து ஏத்துக்கல அவன் பேசும் போது அவனுக்கு நம்பிக்கை வந்தது ஆனா அதுக்கு நான் அவனை என்னால விருக்க முடியும் அப்படின்னு சொல்ல முடியல ஏன்னா எனக்கு ஒரு கேள்வி இருக்கு என்னால அவன் கிட்ட இருந்து எந்த விதமான விஷயம் விஷயத்தையும் உணர முடியல என்னன்னா அவன் தான் அந்த மாஸ்டரை கொண்டு இருப்பானா ஆனா எப்படி பார்த்தாலும் நான் வந்து அட்டாக் பண்ணேன் அதுல இருந்து அவன் பயங்கரமா தப்பிச்சான் அதுக்கு மேல என்னோட பயங்கரமான அல்டிமேட் அட்டாக் அட்டாக்கையும் நான் பண்ணேன் அதுல இருந்து எந்த விதமான ஹியூமன்ஸும் சரி மாஸ்டர்ஸும் சரி யாராலுமே சர்வே பண்ண முடியாது அதுல ஆள் எப்படி தப்பிச்சிருப்பான் அதுவும் எனக்கு புரியல ஆனா அந்த சிங்கிள் காம்பேக்ட்ல நான் ஃபர்ஸ்ட் டைம் தோத்து போனேன் ஆனா அந்த காம்பேக்டையும் வந்து பாதிலே நேற்று நான் போதும்னு நானும் எதுக்குன்னு கேட்டேன் இருந்தாலும் அது போதும் அப்படின்னு சொல்லி அவன் போக ஆரம்பிச்சான் எனக்கு அப்பவும் புரியல அதாவது என்ன வந்து மத்தவன் முன்னாடி எம்பாரஸ் ஆக கூடாது சொல்லி தான் இவன் இப்படி பண்றானோ அப்படின்னு நான் நான் நம்ம ரெண்டு பேருமே திரும்பவும் சந்திக்கும் போது நம்ம இதை பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் போயிட்டான் அதுக்கப்புறம் நான் சைட்ல நோட்டீஸ் பண்ணேன் அங்க நிறையவே ஒரு மாதிரி பள்ளம் பள்ளமா இருந்தது எனக்கு ஒண்ணுமே புரியல அதாவது என்னோட அட்டாக்ல இருந்து தப்பிச்சா இந்த பள்ளமும் எப்படி உருவாயிருக்கும் அவன் டாச் பண்ணதுல இப்படி ஆயிருக்குமா அதுக்கும் மேல என்னோட அல்டிமேட் அட்டாக் இதுக்கு மேல தான் ரொம்ப பன்னா போக போது நினைக்கிறேன் இதுக்கப்புறம் அவன் போகும்போது அதே விஷயத்தை தான் யோசனை இருக்கான் அந்த அட்டாக் வந்து ரொம்ப பயங்கரமான அட்டாக் அதுல இருந்து நான் எப்படியே தப்பிச்சிட்டேன் ஏன்னா நான் அந்த டைம்ல ரொம்ப பதறி போயிட்டேன் அந்த டைம்ல நான் ரொம்ப ஸ்பீடா மூவ் ஆகலன்னா அவ்வளவுதான் நான் வந்து அங்கேயே எந்த போறதுக்கு நிறையவே வாய்ப்பந்திருக்கும் அந்த டைம்ல நான் வந்து எப்படியே தப்பிச்சிட்டேன் ஆனா எனக்கு இன்னமும் புரியல அவன் வந்து எதுக்கு அந்த மாதிரி ஒரு அட்டாக்க பண்ணானு ஏன்னா அதேனா எனக்கு ஒரு வார்னிங்கா இல்ல இருக்கலாம் ஏதோ ஒண்ணு ஏன்னா நான் வேற அவனை விடவும் ரொம்ப வீக்கா இருக்கிறேன் நான் வந்து அவனுக்கு கிரேட்ஃபுல்லா இருக்கணும் ஆனா இது இன்னமும் பத்தல நான் இன்னமும் ஹார்டா ட்ரெயின் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அவன் திரும்பவும் அந்த ஜாப்ஸ் எல்லாமே பண்ண ஆரம்பிக்கிறான் அந்த சுவாட தான் அங்க இருக்கிற ட்ரைனேஜ் எல்லாமே அல்றானா அது எல்லாமே அப்படி சுத்தமாயிடுது அவட என்னோட கண்ணி என்னால நம்ப முடியல ஏன்னா இது சாதாரணமா க்ளீன் பண்ணா கூட இப்படி க்ளீன் ஆகாது இதை வச்சு என்னால ஈஸியாவும் க்ளீன் பண்ண முடியுது அதுக்கும் மேல இது பல பல தான் இருக்கு இதே மாதிரி அவன் திரும்பவும் வேற ஒரு ஜாபையும் பண்ண போறான் இதுக்கப்புறம் அவன் தனியா உட்காந்து அந்த விஷயத்தை தான் யோசனை இருக்கான் அந்த கொகையில அந்த மாஸ்டர் வந்ததுல இருந்தே திரும்பவும் அந்த கொகைக்கு எந்த விதமான ஜாபும் கிடைக்கிறது இல்ல அதுக்கும் மேல இந்த எஃப் ரேங்க்ல இருக்கிற ஜாப் எல்லாமே முஞ்சு போயிட்டா நான் என்ன பண்றது அப்புறம் நான் வந்து பீப்புள்ஸுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லன்னா என்னோட சோடை தான் ஏதாச்சும் பண்ணும்னு நினைக்கிறேன் நான் என்ன பண்றது இதை வச்சு என்னால போட்டியும் நகர்த்த முடியும் ஏன் இதை வச்சு என்னால குக் பண்ண முடியும் இதே மாதிரி எனக்கு நிறைய விஷயம் இருக்கு பண்றதுக்கு நெருப்பையும் உண்டாக்குறான் நல்ல வேலை இந்த பேசிக்கான ஸ்கில் எல்லாம் நான் ஸ்கூல்ல கத்துக்கினேன்

வந்து என்ன வேலையை பண்றீங்களோ அதுக்காக நான் ஹெல்ப் பண்ண போறேன் அதனால நீங்க கவலைப்படாதீங்க நான் வந்து எல்லா உதவியும் உங்களுக்கு பண்ணுவேன் ஆனா அவன் டேரக்டா வேணா அப்படின்னு சொல்லிடுறான் அட நீங்க இன்னும் சொல்ல வர்றீங்க எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஆனா நான் இது வரைக்கும் எல்லா மேஜிக் ஸ்கூல்லையும் அட்டன் பண்ணிருக்கேன் எனக்கு எல்லாத்துலயுமே நிறையவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அதனால நான் உங்களை நல்லாவே அக்கம் பண்ண முடியும் ஆனா விஷயம் அது இல்ல உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன் அப்பனா நீங்க என்ன சொல்ல வரீங்க இன்னைக்கு இல்லன்னா கூட வேற என்னைக்காச்சும் நீங்க ஹெல்ப் பண்ண விடுவீங்களா இல்ல இல்ல உனக்கு இன்னுமா புரியல அதாவது என்னால உனக்கு எதுவும் ஹெல்ப் பண்ண முடியாது அதுக்கும் மேல நான் சொல்லி தர மாதிரி எந்த விதமான விஷயமும் உனக்கு இல்ல அட நீங்க இன்னும் சொல்ல வரீங்க எனக்கு ஹெல்ப் பண்ண விடுங்க அதாவது உங்களுக்கு ட்ரைனிங் பண்ணும் போதாச்சு நான் ஹெல்ப் பண்ணல இல்லனா தான் அப்பனா நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் எனக்குள்ள இன்னும் திறமை இருக்குன்னு

அட நீங்க பாத்தீங்களா அப்ப என்னால ஹெல்ப் பண்ண முடியும் ஆனா அவன் இல்லன்னு தான் சொல்றான் இருந்தாலும் அவன் ஒத்துக்கிற மாதிரியே இல்ல அட நான் வந்து இவளுக்கு எப்படி புரிய வைக்கிறது என் கூட இருக்கிறது வேஸ்ட் ஆஃப் டைம் நீ வந்து ஏன் உன்னோட அமேசிங்கான ஸ்கில்ல காட்டக்கூடாது சரி இரு நானே எந்த காட்டுறேன் அதுக்கப்புறம் அவன் டைனி பிளேம் அப்படின்னு ஒரு ஸ்கில்ல காட்டுறான் அதை பார்த்து அவன் ரொம்ப ஆச்சரியமாகறா அதுக்கப்புறம் அவ போகும்போதே அந்த விஷயத்தை பத்தி தான் யோசனை இருக்கா எனக்கு வந்து இது ஒரு கதையா தான் தெரியும் ஒரு டேலண்டே இல்லாத ஒரு பையன் அது வந்து ஏதோ ஒரு கதை மாதிரி எங்களுக்கு எந்தது அது ரொம்ப ஆச்சரியமாவும் இருந்தது ஏன்னா ட்ரைனிங் ஸ்கூல் அது வந்து ட்ரைனிங்காக ரொம்ப ஹாஷான விஷயமா இருந்தது ஆனா ஒரு பன்னெண்டு வயசு பையன் எல்லா ட்ரைனிங் ஸ்கூல்லையும் போய் கான் கருப்பானா எல்லா அபிலிட்டியும் அதை வந்து யாருமே நம்ப மாட்டாங்க யாரு கேட்டாலும் அது ரியல் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் ஹார்டான ஃபைட்டர்ஸ் கூட மூணு நாள்ல எல்லாத்தையுமே கை விட்டுருவாங்க ஆனா எப்படி அந்த பையன் மூணு மாசத்துக்கு சர்வே ஆனா ஆனா நான் அந்த பர்சனை சந்திக்கும் போது அதே விஷயம் தான் எனக்கு அப்படியே ஃபீல் ஆச்சு இதுக்கப்புறம் வேற ஒரு சீன காட்டுறாங்க அவளோட இன்ஸ்ட்ரக்டர் கிட்ட ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கா காட்டுங்க அப்படின்னு அவ கேக்குறா அவரும் ஏதோ ஒரு சின்ன ஃபயரை காட்டாது அது திடீர் பெருசும் ஆகுது நீ பாக்குறல இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா ஆனா நீ இதை கத்துக்கிறதுக்கு நிறையவே பேர் ட்ரைனிங் பண்ற மாதிரி இருக்கும் இதுக்கு

அதுக்கும் மேல அவரு ரொம்ப ஸ்ட்ராங் இது வரைக்கும் ஒரு நிறையவே ட்ரைனிங் ஒருத்தருக்காரு டயர்டும் ஆனதுல அவரோட பாடி ஸ்ட்ராங்காவும் இருக்கு அவருக்கு நல்ல வில்லும் இருக்கு அந்த மாதிரி ஒருத்தருக்கிட்ட நான் எந்த மாதிரி ஸ்கில்ல நான் காட்டுறது என்னோட ஹை கிளாஸ் ஆன ஸ்கில் எல்லாமே காட்டினேன் இருந்தாலும் அது வேலைக்கு அவல ஏன்னா அவரு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறது அவரை எதாலையும் ஆசைக்க முடியாது நான் ஒரு கிங்கோட ஃபேமிலியில இருக்கேன் இதுக்கப்புறம் நான் வந்து இந்த கிங்டமே ஆள்ற மாதிரி கூட இருக்கலாம் நானு என்னோட பிரதரும் ஆனா நான் என்னதான் இந்த கிங்டமே ஆட்சி செஞ்சாலும் அவர் வந்து என்னால ஆசைக்க முடியாது அதுக்கும் மேல யார் இன்னும் கேர் பண்ணா அதாவது கிங்கோட வம்சாவளியில இருந்து வந்தா நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும் வேணும்னு இப்ப நான் எதுக்கு ஆசைப்படுறேன்னா அவர் வந்து இப்படி எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காரு அவரோட ஸ்ட்ரென்த் என்னது அதை பத்தி அவர் ஆராய்ச்சி கத்துக்கினாரா இதுக்கப்புறம் நோரம் வரும்போது அங்க லீனு வந்து சொல்றா நான் வந்து புஞ்சிக்கினேன் அதாவது எனக்கு என்ன மிஸ் ஆகுதுன்னு அவங்க மனசுலயே சொல்றா நான் வந்து சோர்ந்து போக மாட்டேன் இது வரைக்கும் நான் நீங்க என்ன அசிஸ்டண்டா மாத்திர வரைக்கும் அது வரைக்கும் நான் உங்களோட பாதையை ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன் சோ அதனால நோ சென்சே என்னது சென்சேவா நான் வந்து எதுக்கு இப்படி சொல்றேன்னா எங்களோட ஃபேமிலியோட பதில் அது வந்து இவருக்குள்ளதான் இருக்குன்னு நினைக்கிறேன் அங்க நோருக்கு ஒண்ணுமே புரியல அதாவது எதுக்கு இந்த பொண்ணு இப்படி சொல்லுதுன்னு இவன் இப்படி யோசிக்க இருக்கிறதோட இங்கே இந்த எபிசோடும் முடியுது இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம கீழே லைக்கை போட்டுருங்க அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம இந்த எபிசோடு எப்படின்னு சொன்னா கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க இவங்க இந்த வீடியோவை இங்கே முடிச்சனால நானும் இந்த எபிசோட இங்கே முடிச்சுக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சைனரா